ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிளாக் போர்ட் ஐஏஎஸ் அகாடமி இனி நம்ம அக்டோபர் முதல் தான் உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் நாங்கள் தெரியும் சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வைரமுத்து எழுதின கள்ளிக்காட்டு இதிகாசம் புக்கை இருபத்தி ரெண்டு லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க சரியா இந்த இது ஒரு நாவல் இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இது ஒரு நாவல் இதுக்கு சாகித்ய அகாடமி அவார்டு கிடச்சிருக்குது எப்படின்னா ரெண்டாயிரத்தி மூணில் கிடச்சிருக்கு சரியா இந்த நாவலில் அப்படி என்ன இருக்கும் அப்படி பார்த்தோன்னா இந்த பதினாலு வில்லேஜ் வந்து வைகை அணை கட்டும்போது அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டேம் பக்கத்தில் இருக்க வில்லேஜஸ் எல்லாம் நீங்கள் வந்து வேறு எங்கேயாவது போயிருங்க இங்கே ஒரு பெரிய டேம் வர போகுது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா அப்போ அவங்க பட்ட கஷ்டங்களை பற்றி தான் இந்த புக்கில் எழுதியிருக்காங்க சரியா அப்போ நம்ம வைரமுத்துக்கு பத்மஸ்ரீ அவார்டு கிடச்சிருக்கு அப்புறம் பத்மபூஷன் அவார்டு கிடச்சிருக்கு இந்தியாவிலேயே உயரிய அவார்டு பாரத ரத்னா ரெண்டாவது உயரிய அவார்டு பத்ம விபூஷன் மூணாவத்தது பத்மபூஷன் நாலாவத்தது பத்மஸ்ரீ ஓகேவா அப்போ வைரமுத்துக்கு எந்தெந்த அவார்டு கிடச்சிருக்குன்னு பார்த்துக்குங்க அப்புறம் இன்னைக்கு நேஷ்னல் கண்டாஃபேர்ஸ் பார்க்கலாம் இதில் ஏர் இந்தியா இருக்குல்ல கவர்மெண்டோடைய ஏர் இந்தியா அந்த ஏர் இந்தியாவை இப்போ டாடா கம்பெனி வாங்கிடுச்சு எவ்வளோ ரூபாய் வாங்கிடுச்சு அப்படின்னா பதினெட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கு சரி இப்போ வாங்கினால என்னென்ன விஷயங்கள்லாம் இவங்க வாங்கிட்டாலுமே இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு சில விஷயங்கள்லாம் மாற்றக்கூடாது என்ன அப்படின்னா இது இது ஒரு வருஷம் கிடையாது அஞ்சு வருஷம் இந்த பிராண்ட் இருக்குல்ல இந்த பிராண்ட் நேம் டா ஏர் இந்தியா அப்படிங்கிற பிராண்ட் நேமை இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு மாற்றக்கூடாது சரியா இந்த ஏர் இந்தியாங்கிற நேம் அதான் பிராண்ட் நேமு அதை வந்து மாற்றக்கூடாது இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு இது ஒரு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் சரியா அப்புறம் அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்கல்ல அவங்கள இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவங்கள வந்து பதவியிலேருந்து நீக்கக்கூடாது பதவியிலேருந்து நீக்கக்கூடாது வேலையிலேருந்து நீக்கக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வந்து நீங்கள் வேலையை விட்டு கொஞ்சம் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகே சரி இப்போ இனி இந்த ஏர் இந்தியாவை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஏர் இந்தியா வந்து ஜேஆர்டி தா டாட்டா அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தொடங்கப்பட்டுச்சு அப்போது அதோடைய பேர் என்னென்னா டாடா ஏர்லைன்ஸ் தான் சரியா இப்போ தான் ஏர் இந்தியா அப்போ டாட்டா ஏர்லைன்ஸ் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் தான் ஏர் இந்தியா அப்படின்னு ரீனேமே பண்ணாங்க சரியா பேரை மாற்றுனாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுக்கு அப்புறம் அது இன்டர்நேஷனல் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிது இன்டர்நேஷனல் சர்வீஸ்னால் வெளிநாட்டிலேயே அந்த ஃப்ளைட் பிறக்கும் அது வரைக்கும் அது டொமஸ்டிக் ஃப்ளைட்டாக தான் இருந்தது நாட்டுக்குள்ளே தான் பறந்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் அது வெளிநாட்டிலையும் பறக்க ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தான் இதை நேஷ்னலைஸ் பண்ணாங்க அதாவது அது வரைக்கும் அது ஒரு ப்ரைவேட் ஏர் கம்பெனியாக இருந்தது அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அதுக்கு எடுதில் வந்து நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை கவர்மெண்ட்டுக்கான ஏர்லைன் அப்படின்னு வச்சாங்க இப்போ அறுபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் கடைசியில் அது டாட்டா டே போயிட்டு சரியா ஆனால் இந்த பேரம் பேசி தான் இதை வாங்கினாங்க இப்போ வந்து ஏலம் போடுவாங்கல்ல இந்த ஆக்ஷன் ஆக்ஷன் நடத்துவாங்கல்ல இதில் வந்து ஸ்பைஸ் எல்லாம் போயின்னு இருக்கு ஆனால் அதில் எல்லாம் ஜெயிக்காமல் டாட்டா தான் அவங்க எல்லாம் ஜெயிக்காமல் டாட்டா தான் ஜெயிச்சுறாங்க இந்த ஏர் இந்தியா வாங்குறதுல ஏன் அவங்களுடைய கம்பெனி கடைசியில் அவங்கள்டே கிடச்சிச்சு ஓகே அடுத்தது இந்த மகாராஷ்ட்ராவில் ஒரு அரிசி இருக்குது அதுக்கு பேர் வாடா கோலம் அப்படி சரியா அது எங்கே இருக்குது அப்படின்னா மகாராஷ்டிரா இருக்க மகாராஷ்டிராவில் இருக்க பல்கார் டிஸ்ட்ரிக்டில் வாடா தெரிசில் அதாவது தாசில் நம்ம சொல்லணும்ல வாடாங்கிற பகுதியில் அது இருக்குது அதுக்கு புவிசார் குறியீடு கிடச்சிச்சு சரியா ஜாக்ராஃபிக்கல் இண்டிகேஷன் இப்போ வாடா திருசல் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைனா வாடா கோலம் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா வாடா அரிசினாலே அப்போ அது ஃபேமஸாக இருக்கும் அந்த மாதிரி இப்போ மதுரை மல்லி இப்போ நேற்று கூட கன்னியாகுமரி கிராம்பு இந்த மாதிரி கிடச்சிச்சுல அது மாதிரி இதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு இது சரியா அடுத்தது கேரளாவில் ரெண்டு விஷயத்துக்கு இதே மாதிரி ஜிஐ டேக் கிடச்சிருக்கு ஒன்று இடையூர் மிளகாய் இதுதான் அது இன்னொன்று குட்டியாத்தூர் மாங்காய் சரி அதை பார்த்தாலே நல்லா டேஸ்ட்டியாக இருக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இது என்னென்னா இது இது வந்து கயிறு கயிற்று வடை சேவை அதாவது ரோப்வே சேவை நீங்கள் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க இதில் உட்காருவாங்க இந்த மூலையிலேருந்து அந்த மூலை வரைக்கும் அது கொண்டு விடும் அப்படின்னு அது மாதிரி சில டூரிஸ்ட் ப்ளேசஸில் கூட இருக்கு ஆக்சுவலி இப்போ இது எதுக்கு நியூஸுக்கு வந்துரு நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா வாரணாசியில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் சாரி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு இடம் வரைக்கும் இந்த மாதிரி ரோப்வே ட்ரான்ஸ்போர்ட் வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு ஓகே பண்ணிவிட்டாங்க இனி வாரணாசியில் இந்த மாதிரி பஸ்ஸு காரு மாதிரி இதுலேயும் போவாங்க மக்கள் அதுவும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மக்கள் எல்லாருமே போகலாம் அந்த மாதிரி ஓகேவா இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இந்தியாவில் மூணாவதுதான் இப்போ தான் வந்திருக்கு ஆக்சுவலி உலகத்தில் முதல் நாடு இது இருக்குது பொலிவியா ரெண்டாவது நாடு உலகத்தில் இருக்கிறது மெக்சிகோ மூணாவது நாடு இந்த மாதிரி ரோப்வே ட்ரான்ஸ்போர்ட் வர போகிறது நம்ம இந்தியாவில் தான் சரியா வேறு எந்த நாட்டுகள் நாட்டிலையுமே இல்லை இந்த மூணு நாடுகளில் தான் இருக்குது அதுலேயே நம்ம இந்தியாவில் இப்போ வரப்போகுது ஓகேவா வா இந்த வாரணாசியில் வரப்போகுது வாரணாசி எங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஸ்டேட்னு கமெண்ட் லீவ் பண்ணுங்களா ஓகே அடுத்தது யுனெஸ்கோ ஸ்டேட் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட் இப்போ ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்புகளா அதாவது யுனெஸ்கோ அவங்க வந்து ஒரு எஜுகேஷனல் ரிப்போர்ட் வச்சிருக்காங்க இந்தியாவுடைய கல்வி நிலை எப்படி இருக்குது அப்படின்றியா இந்தியாவுடைய கல்வி நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு இருக்காங்க அவங்க வந்து இந்தியாவுடைய கல்வி நிலை வந்து எப்படி இருக்குதுங்கிறது வேண்டி ஒரு தீம் விட்டுருக்காங்க தீம்னால் இந்தியாவுடைய நிலை இந்த மாதிரிப்பட்ட தீம் அப்படின்னு எப்படின்னா நோ டீச்சர் நோ கிளாஸ் அதாவது டீச்சர் இல்லைன்னா இந்தியாவில் ஸ்கூலே க்ளாஸே நடக்காது அப்படின்னு அது உண்மை தானே ஏன்னால் நம்ம வந்து ஃபுல்லுமே ஆன்லைன்லேயே போயிட்டுருக்கோம் இருக்கோம் சாரி ஆன்லைன்லேயே நேர்லேயே மேக்ஸிமம் இப்போதைக்கு ஆன்லைனில் போய்ட்டுருக்கோம் ஆனால் வெளிநாடு மாதிரி இல்லாமல் நிறைய பேர் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் தான் படிக்கிறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்காது அப்போ டீச்சர் இல்லைனா கிளாஸே இல்லைங்கிறதானே நிலமை இதில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஆசிரியர் இல்லை என்றால் வகுப்பு இல்லை அப்படின்னு இந்தியாவின் கல்வி நிலை இன்னும் அவங்க வெளியிட்ருக்காங்க வேலிட் டீச்சர்ஸ் டே இப்போ தான் நம்ம கொண்டாடணும் அக்டோபர் அஞ்சாம் தேதி ஓகே அடுத்தது இந்த மாதிரி அவங்க வெளியிடுறாங்கல்ல யுனெஸ்கோ வந்து கல்வியோடைய ரிப்போர்ட்டை வந்து வெளியிடுறாங்கல்ல இந்த மாதிரி வெளியிடுறது வந்து மூணாவது வருஷம் இது சரியா அவங்க இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக நிறைய நாடுகளுக்கும் இந்த மாதிரி கல்வி அறிக்கையை வெளியிட்ருக்காங்க ஓகே அதுக்கு அவங்க பொதுவாக தீம் வச்சுருக்குது என்னென்னா டீச்சர்ஸ் டீச்சிங் அண்ட் டீச்சர்ஸ் எஜுகேஷன் ஆசிரியர்கள் கற்பிக்கிறாங்க மற்றும் ஆர்ஸ் ஆசிரியர் கல்வி பிஎட் எல்லாம் இருக்குல்ல அதை பற்றி தான் இதில் சொல்கிறாங்க சரி ஆசிரியரும் படிக்கணும் இன்னொரு பக்கம் ஆசிரியர் படிக்கவும் வைக்கணும் சரியா கற்பிக்கவும் செய்யணும் சரியா இந்த மாதிரி ரெண்டு சொல்கிறாங்க இதில் ஒன் பாயிண்ட் டூ லேக் சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் இன் இந்தியா இந்தியாவில் மொத்தம் ஒரு டீச்சரில் ஒரே ஒரு ஒரு ஸ்கூலில் ஒரே ஒரு டீச்சர் மட்டும் இருக்கிறது ஒன் பாயிண்ட் டூ லேக்கு ஸ்கூலில் இந்த மாதிரி இருக்குது ஓகேவா அதாவது ஒரு லட்சத்து இருபதாயிரம் ஸ்கூலில் ஒரே ஒரு டீச்சர் தான் இருக்காங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான நிலைமை பார்த்தீங்களா அது நம்ம இம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணோம் முக்கியமாக அருணாச்சல் பிரதேஷ் கோவா தெலுங்கானாவில் இங்கே நிறைய ஸ்கூலில் ஒரே ஒரு ஸ்கூலில் ஒரே ஒரு டீச்சர் தான் இருக்காங்க அவங்க தான் ஹெச்எமாக இருப்பாங்க அவங்க தான் அப்படி எல்லாமே அவங்க தான் இருப்பாங்க ஓகே அவங்க அப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல ஓகே அடுத்து போகலாம் இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா குட் சமாட்டியன் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொண்டு வரியாங்க இது தமிழில் நல்ல சமாரியன் அப்படின்னு சொல்லுவாங்க குட் சமாட்டியன் ஆக்சுவலி ரோடில் அடிபட்டு கிடப்பாங்கல்ல அவங்கள வந்து பார்க்காம போயிடக்கூடாது அவங்கள வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம் இதை யார் கொண்டு போகிறாங்க கொண்டு வந்தாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அப்புறம் அண்ட் ஹைவே இதுக்கான மினிஸ்ட்ரி யாருன்னா நிதின் கட்கரி இது எப்போலேருந்து எப்போ வர கொண்டு வர போகிறாங்கன்னு பாருங்க இது டூ சரியா அக்டோபர் அஞ்சாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் கோல்டன் அவர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இது கேட்பாங்க வாட் இஸ் மீன் பை கோல்டன் அவர் அப்படின்னு இப்போது இப்போ கோல்டன் அவர் அப்படின்னா ஒருத்தரை ஆக்சிடென்ட் ஆகிச்சுனா அவர் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக அட்மிட் பண்ணிட்டோம்னா அவரோட உயிரை காப்பாற்றலாம் சரியா ஆனால் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க ஆக்சிடண்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே பார்த்து ஐயோ யோக ஆச்சு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சுற்றி மட்டுந்தான் இருப்பாங்க அவர் வந்து அடிபட்டவர் கலந்து கத்துவார் ஐயோ காப்பாற்றுங்க அப்படின்னு ஆனால் வந்து யாருமே ஒரு பயம் இருக்கும்ல ஐயோ என்னடா அப்படி ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கும்ல அந்த தயக்கத்தை போக்குறதுக்கு தான் ஏன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு பயம் தான் அந்த தயக்கத்தை போக்குறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆளை காப்பாற்றிங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் சரியா அந்த மாதிரி நீங்கள் அஞ்சு முறை காப்பாற்றினா உங்களுக்கு அஞ்சு தடவை வரைக்கும் இந்த மாதிரி ஐயாயிரம் ரூபாய் தருவாங்க சரியா இது மட்டும் இல்லாமல் காப்பாற்றுறவங்களுக்கு பத்து நேஷனல் அவார்டு கொடுக்குறதா கூட சொல்கிறாங்க ஒரே ஆளுக்கு பத்து நேஷனல் அவார்டு கிடையாது பத்து விதமான நேஷனல் அவார்டு இவங்க வந்து இந்த நிலமையில மேலே காப்பாற்றுனாங்க இவங்க வந்து இந்த நிலைமையில காப்பாற்றினாங்க அந்த மாதிரி பத்து விதமான நேஷனல் அவார்டு கொடுக்குறாங்க அந்த நேஷ்னல் அவார்டு கூட ஒரு லேக் ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க சரியா அப்போ நீங்கள் கூட இனி தைரியமாக காப்பாற்றலாம் ஓகே இனி இந்த குட் ரிட்டன் இது ஏன் பேர வச்சாங்க அப்படின்னா பைபிளில் ஒரு கதை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா ஒருத்தர் வந்து அடிபட்டு கிடப்பார் அப்போது அடிபட்டு கிடக்கும்போது நிறைய பேர் வருவாங்க வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு ஐயோ பாவம் இவர் யாராவது உதவி பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க உதவி பண்ண மாட்டாங்க அப்படியே கடந்து போயிடுவாங்க ஆனால் சமாரியன் அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும் வருவார் சமாரியன் என்ன பண்ணுவார்னா இவர் தான் வார் அவர் என்ன பண்ணுவார்னா போய் அவரே உதவி பண்ணுவார் அதே மாதிரி தான் இங்கே அதுக்கு ஏன் இந்த ஸ்கீமுக்கு ஏன் குட் சமாரிட்டேன் அப்படிங்கிற பேர் வச்சாங்க அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி ரோட்டில் போகிறவங்களை அடிப்பட்டு கிடந்தாங்கன்னா உதவி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இது சொல்கிறாங்க சரியா ஓகே இனி நீங்கள் கேஸ் நினச்செலாம் பயப்படாண்டா ஏன்னா கவர்மெண்ட்டே ஐயாயிரூபா காசு தராங்க சரியா நல்லா சந்தோஷமாக ஹெல்ப் பண்ணலாம் ஓகே அடுத்தது இண்டஸ்ட்ரியல் பார்க் ரேட்டிங் சிஸ்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டுருக்காங்க ரேட்டிங் சிஸ்டம் ரிப்போர்ட் அப்படின்னா என்னென்னா ஒவ்வொரு கம்பெனியெல்லாம் இருக்குல்ல இந்த கம்பெனியெல்லாம் ரேட் பண்ணுறது இது வந்து சூப்பர் கம்பெனி இது வேறு லெவல் கம்பெனி இது ஒஸ்ட்டு கம்பெனி இந்த மாதிரி ரேட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ரேட்டிங் கொடுத்தா நிறைய வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் சூப்பர் கம்பெனின்னு ரேட்டிங் கொடுத்த கம்பெனியில எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ இந்தியாவில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரும் ஓகேவா அந்த மாதிரி இவங்க வந்து மூணாக இண்டஸ்ட்ரீஸை பிடிச்சிருக்காங்க லீடர்ஸ் லீடர்ஸ்னால் வந்து சூப்பராக இப்போ எக்ஸலென்ட்டாக இருக்க கம்பெனி சேலஞ்சஸ்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேலஞ்செல்லாம் இருக்குது அது கல்லை அப்படின்னு அப்புறம் அஸ்பயர்ஸ்னால் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வராங்க அப்படின்னு தெரியா ஆனால் உயரமான நோக்குள்ள லட்சியமான ஒரு வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு கொடுத்துருக்காங்க சரியா இந்த மாதிரி ரேட்டிங் பண்ணுறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் லான்ச் பண்ணிருக்காங்க சரியா இது என்ன கம்பெனி இது என்ன மிஷின் உங்களுக்கு ஏதாவது தெரியுதா தெரிஞ்சுன்னா கம்பெனியில் லீவ் பண்ணுங்கள் ஓகே அப்புறம் சர்வதேச நடப்பு நிகழ்வுகள் இருக்குது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நடப்பு நிகழ்வுகள்லாம் இருக்குது சர்வதேசத்தில் யுனைடட் அரப் எமிரேட்ஸ் இருக்குல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் ஒரு சேட்டலைட் அனுப்பி அங்கே வந்து அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டை வந்து ஆய்வு பண்ணுறதுக்கு அனுப்பலாம் அப்படின்ற இருக்காங்க அதான் என்ன ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன வயசில் பிளானெட்லாம் படிச்சுப்பீங்க மெர்க்கரி வீனஸ் எர்த் மார்ஸ் ஜூபிட்டர் அப்படின்னு படிச்சுப்பீங்களா அதில் அந்த மார்ஸு அண்ட் ஜூபிட்டருங்க இடையில நிறைய விண்கல் இருக்குது சரியா ஒரு பெல்ட் மாதிரியே பெருசாக நிறைய சுற்றி 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 நிறைய விண்கல் இருக்குது சரியா அந்த விண்கலை ஆய்வு பண்ணுறதுக்கு யுனைட் அரப் எமிரேட்ஸ் ஐக்கிய அரபு அமீரகம் வந்து ஒரு இந்த மாதிரி ஒன்று அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க சரியா ஓகே அடுத்தது உலக குழந்தைகளின் நிலை குறித்த அறிக்கையை வந்து யூனிசெஃப் வெளியிட்ருக்காங்க சரியா அதை இந்தியாவில் யூனிசெஃப் வந்து நம்ம ஹெல்த் கிட்ட வெளியிட சொல்லியிருக்காங்க கொடுத்து ஓகேவா அப்போ ஹெல்த் மினிஸ்டர் யார் மன்சுக் மண்டவியா அவர் வந்து வெளியிடுறாரு இதோடைய தீம் என்ன அப்படின்னா த ஸ்டேட் ஆஃப் வேல்ட் சில்ட்ரன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஆன் மை மைண்ட் ப்ரொமோட்டிங் ப்ரொடெக்டிங் அண்ட் கேரிங் ஃபார் சில்ட்ரன் மென்ட மென்டல் ஹெல்த் குழந்தை அதாவது தமிழில் குழந்தை உலக குழந்தைகளின் நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என் மனதில் குழந்தைகளின் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் பாதுகாற்றல் மற்றும் பராமரித்தல் ஓகேவா இந்த மாதிரி அதோடைய தீமாக அவங்க வச்சுருக்காங்க சரியா இப்போது எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா உலக குழந்தைகளின் நிலை குறித்த அறிக்கையின் நோக்கம் இல்லைனா தீம் கருப்பொருள் ஓகேவா கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க அது இப்போ நீங்கள் இதை எழுதணும் ஓகே எழுத வேண்டாம் அங்கே ஆப்ஷனில் இருக்குன்னு டிக் பண்ணோம் சரி இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஒரு உலகத்தில் அஞ்சு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களை இளைஞர்கள் எடுத்துருக்காங்க அப்போது வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அப்படியே டிப்ரெஷனாக இருக்குது மன அழுத்தமாக இருக்குது ஓகேவா அதே நேரம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏழில் ஒரு ஆளுக்கு தான் அந்த மாதிரி தோணுது உலகத்தில் அஞ்சில் ஒருத்தருக்கு அப்படி தோணுது இதெல்லாம் நம்ம பண்ணணுமா ஒரு மாதிரி டிப்ரெஸாக இருக்கு ஆனால் இந்தியாவில் ஏழில் ஒரு ஆளுக்கு அந்த மாதிரி தோணுது ஓகே இதை நோட் மார்க் பண்ணி அப்புறம் குளோபல் ஃபின்டெக் ஃபஸ்ட்டு வச்சுருக்காங்க செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி விழாவா சரியா அது என்னன்னா உலக உலக சாரி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப விழா ஃபின்டெக் அப்படின்னா ஃபினான்ஷியல் டெக்னாலஜின்னு அர்த்தம் இப்போ வந்து பேடிஎம் கூகுள் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஃபினான்ஷியல் டெக்னாலஜி சரியா இந்த மாதிரி வச்சாங்கன்னா என்ன நன்மை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்ப விழா வச்சாங்கன்னா அங்கே வந்து உலகத்திலேயே பெரிய பெரிய கம்பெனிஸ் வரும் அப்புறம் அரு அனுபவம் சாய்ந்த அறிஞர்கள்லாம் வருவாங்க பேசுவாங்க அப்போ நிறைய தொழில் தொடங்குகிற முயற்சிகள்லாம் நிறைய நடக்கும் சரியா கவர்மெண்ட் வரும் கவர்மெண்ட் தான் நடந்துச்சு இப்போ ஏதாவது ஒரு அழி அறிவாளியாக இருக்குதுங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அப்படியே நல்ல ஐடியாச்சு நாங்கள் என்ன ஒரு பத்து கோடி ஒதுக்குறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுக்குவாங்க ஓகே இது மாதிரிலாம் பண்ணுவாங்க ஓகேவா இந்த வருஷத்துடைய தீம் என்னென்னா எம்பவரிங் எ குளோபல் டிஜிட்டல் எக்கனாமி ஓகே உலக டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது தான் சரியா அடுத்தது டேக்ஸ் இன்ஸ்பெக்ஷன் வித்தவுட் பார்டர்ஸ் டுவெண்ட்டி ஃபிஃப்டி எல்லைகளை கடந்த வரி ஆய்வாளர்கள் இதுவரைக்கும் வந்து நம்ம இந்தியாவில் யாராவது வரி வாய்ப்பு பண்ணாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் தான் இப்போ விசாரிக்க முடியும் ஆனால் இப்போது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஓஇசிடி என்னென்னா உலகத்தில் வேறு நாடுகளுக்குள்ள கூட போய் அவங்க வந்து வரி ஏய்ப்பு பண்ணுறாங்களா அங்கே இவங்கெல்லாம் யாராவது ஏமாத்துறாங்களா அப்படின்னு கூட கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் அது சரியா இதை கொண்டு வந்தது யாருன்னா ஓஇசிடி ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இது வந்து அதுவும் யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமும் சாந்தி இதை கொண்டு வராங்க ஓகேவா இந்த ப்ரோக்ராம் வந்து சேச்சல்ஸுங்கிற ஒரு நாட்டில் லான்ச் பண்ணுறாங்க சரி இது மடகாஸ்கர் பக்கத்தில் இருக்குது மேப் இருக்குது நான் காட்டுறேன் இதில் இந்த யூஎன்டிபி கூட இந்தியாவும் நாங்களும் வரோம் சேச்சல்ஸை விசாரிக்கிறதுக்கு சேச்சல்ஸில் இருக்க அதிகாரிகள் யாராவது தப்பு பண்ணுறாங்களா வரி வைப்பு பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்தியா பார்ட்னராக ஜாயின் பண்ணிக்கிறாங்க சரியா இப்போ பாருங்கள் சேச்சல்ஸ் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது நண்பர்களில் இந்தியா இங்கே இருக்குது மடகாஸ்கர் இங்கே இருக்குது பென் குயின்ஸ் ஆஃப் மடகாஸ்கர்ன்ற படம் கூட பார்த்துருப்பீங்க சேச்சல்ஸ் இந்த மாதிரி சின்னதாக இருக்குது ஓகேவா எக்ஸாமில் என்ன கேட்பாங்கன்னா சேச்சல்ஸ் வந்து எந்த ஓஷனில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அது இந்தியன் ஓஷன் ரீசனில் இருக்குது சரி இந்தியன் ஓஷன் தியாக இந்த தேரியலாம் இருக்குது ஓகே சரி அடுத்து அடுத்த விளையாட்டு நடப்புகள் பார்ப்போம் இன்டர்நேஷ்னல் ஹாக்கி ஃபெடரேஷன் வந்து ஸ்டார்ஸ் அவார்டு அப்படிங்கிற ஒரு விருது கொடுக்குறாங்க ஓகேவா அதில் பெஸ்ட்டு பிளேயர் ஆஃப் தி இயருக்கு அந்த அவார்டு கொடுக்குறாங்க உமன் பெண்களில் குர்ஜித் கவுருக்கு அந்த அவார்ட் கிடச்சிருக்கு மென்னில் ஹர்மன் பிரீத் ஹர் ஹர்மன் பிரீத் சிங்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அவார்ட்ஸ் போகலாம் நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து வெளியிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி எல்லா நோபல் பிரைஸும் இதோட கொடுத்து முடிஞ்சி சரியா நம்ம சேனலில் இன்னும் ரெண்டு நாளையில் நோபல் பிரைஸ் யாருக்கு எதெல்லாம் கொடுத்தாங்க எதுக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற வீடியோ போடலாம் சரியா நீங்கள் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டாங்க ஓகேவா பண்ணிட்டீங்களா தேங்க்யூ ஓகே இப்போ வந்து ரெண்டு பேருக்கு நோபல் பிரைஸ் பீஸ் ப்ரைஸ் கொடுக்குறாங்க இந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா பத்திரிகையாளர்கள் இருக்காங்களா அவங்களுடைய உரிமைக்கு வேண்டி அவங்களுடைய சுதந்திரத்துக்கு வேண்டி போராடினவங்களுக்கு கொடுக்குறாங்க ரஷ்யாவில் ஒருத்தர் உள்ளவங்க இன்னொருத்தங்க பிலிப்பைன்ஸில் உள்ளவங்க இந்த தெரசா வந்து ர பிலிப்பைன்ஸில் உள்ளவங்க தெரசா இல்லை ரஸ்ஸா சரியா எம்எஸ் ரஸா அதாவது மரியா ரெஸா அப்படிங்கிறது ஃபுல் ஃபார்ம் அவங்க ஃபுல் பேர் அவங்களுக்கு மரியா ரெஸா சரியா அப்புறம் மிஸ்டர் முராட்டாவ் முராட்டாவுக்கு வந்து அவர் ரஷ்யாவில் உள்ளவர் ரெண்டு பேருக்குமே அவங்க பத்திரிக்கை சுதந்திரத்துக்கு வேண்டி பா போராடினாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க சரியா இனி கெமிஸ்ட்ரிக்கு நோபல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அது ரெண்டு பேருக்கு பெஞ்சமின் லிஸ்ட்டுங்கிறவரும் டேவிட் டபிள்யூசி மெக்மில்லியன் அப்படிங்கிற ஒருத்தவங்களும் கொடுத்துருக்காங்க சரியா இப்போது ஒரு ஆர்கன் கேட்டலிசிஸ் கேட்டலிசிஸ்னால் கெமிக்கலில் நம்ம என்ன சொல்லுவோம் எந்த ஒரு லிக்யூடு இல்லைன்னா என்ஜயம் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனை ஸ்பீட் பண்ணதோ ரொம்ப வேகப்படுத்துதோ அதை தான் கேட்டலிஸ் பண்ணுவோம் கேட்டலிஸ்ட்னு சொல்லுவோம் இங்கே அவங்க இவங்க வந்து சமச்சீரட்ட கரிம வினை யூக்கிகளை கண்டுபிடிச்சிக்காங்க சரியா இது என்னென்னு டீப்பாக வந்து நம்ம பார்க்கலாம் அப்புறமா ஓகே இப்போதைக்கு இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிங்க இது வந்து ஃபார்மாசிக்கல் இந்த மருந்து இன் ரொம்பவே உதவியாக இருக்க போகுது அப்புறம் கெமிஸ்ட்ரி ஏன் ரொம்ப பசுமையாக ஆக்க போகுது இனி ஒரு பசுமையான கெமிஸ்ட்ரி ரொம்ப கெமிக்கல் அதனால் பொல்யூஷன் அந்த மாதிரிலாம் வராமல் ஒரு பசுமையான கெமிக் கெமிஸ்ட்ரி உருவாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி முக்கியமான தினங்கள் மட்டும் பார்க்கலாம் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் கேம்பெயின் வீக் அக்டோபர் அஞ்சாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வர மனநலம் குன்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் நடக்குது இது வந்து யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் மன்சுக் மண்டாவியா நடத்துறாரு ஓகேவா அடுத்தது அக்டோபர் பத்தாம் தேதி வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே வருது சரியா உலக மனநல தினம் ஓகே அப்புறம் நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம் திவாஸ் அக்டோபர் ஒன்றாம் தேதி இதை யார் கொண்டாடுறாங்க இந்த மாதிரி பென் பென்ஷன் சிஸ்டம் டே கொண்டாடணும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஷார்ட்டாக ஆர்டிஏ அப்படின்னு சொல்லுவோம் எக்ஸாமில் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல் ஃபார்ம் என்னன்னு அதிகமாக கேட்டுருக்காங்க சரியா நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் இதுவங்க என்ன நோக்கமாக வச்சு கொண்டாடுறாங்கன்னா அசாத் ரிட்டைர்மெண்ட் அப்படின்றாங்க அசாட்னா ரொம்ப ஃப்ரீயான மனிதனே தான் சொல்லுவாங்க சரியா இப்போ வந்து அறுபது வயசுக்கு அப்புறம் வந்து கஷ்டப்பட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு தான் இப்படி ஃப்ரீயாக இருங்க அவங்க பென்ஷன் வச்சு வாழுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த வருஷத்துலேருந்து தான் இந்த விழாவை கொண்டாடுறதுக்கே ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் பிஎஃப்ஆர்டியோடய ஹெட் கோார்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அவேர்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது பிரஸ்ட் கேன்சர் மார்பக புற்றுநோய் ஓகேவா இது பெண்களுக்கு வரும் ஒரு ஐம்பது வயசை தாண்டிட்டேன்னா பெண்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது வர ஆரம்பிக்கும் இது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பெண்கள் ஓகேவா இது வந்து உங்கள் அம்மா இல்லை பாட்டி இந்த மாதிரி உங்கள் உங்கள் வேண்டப்பட்டவர்களுக்கு இதை பற்றி நீங்கள் அவேர்னஸ் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா அக்டோபர் ஒன்றாம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வரைக்கும் மார்பக புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு மாதம் அப்படின்னு வச்சிருக்காங்க இந்த பிங்க் பிங்க் பிங்ரிவன் தான் இன்டர்நேஷனல் சிம்பிள் ஆஃப் பிரெஸ்ட் கேன்ஸ் அவேர்னஸ் இப்போ பிரஸ்ட் கேன்சருக்கு ஒரு இன்டர்நேஷனல் அவேர்னஸ்னா அது இந்த பிங்க் ரிபன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ வந்து பிரஸ்ட் கேன்சரை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வெயிட்டை வந்து அடிக்கடி செக் பண்ணோம் சரியா வெயிட் ஓவர் வெயிட்டாக ஆகக்கூடாது அப்புறம் எக்ஸசைஸ் ரெகுலர்லி சின்ன சின்ன வேலையாக இருக்கட்டும் பக்கத்து இருக்க கடை கடைக்கு போகிறதா இருக்கட்டும் அது நடந்து அப்படி முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக போகணும் அப்படின்னு அப்புறம் முக்கியமானது ஆல்கஹால் ஸ்மோக்கிங் ஏதாவது பொண்ணுங்க அப்படி பண்ணாங்கன்னா இதை கம்மி பண்ணோம் ஏன்னா அதனாலே அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரும் ஓகேவா அப்புறம் இந்த தாய்மார்கள் பால் ஊட்டுறது எல்லாம் இருக்குல்ல அது முடிஞ்ச வரைக்கும் பால் ஊட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்க ஃபேமிலி ஹிஸ்ட்ரி யாருக்காவது இந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பற்றி ஆய்வு பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்ம இருந்தோம்னா நம்ம சொந்தக்கார பெண்கள் நம்ம வேண்டப்பட்ட பெண்கள் இவங்களெல்லாம் நம்ம இழந்துகிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இதை பற்றி இப்போது பேச ஆரம்பிப்போம் அப்படின்னு உலக அமைப்புகள்லாம் சொல்லுது ஓகே இதில் இன்னொரு முக்கியமானது பெண்களில் கேன்சரில் இறக்குறவங்க நிறைய பேர் கேன்சர்னால கேன்சர்னால்தான் இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிளாக்போர்டு ஐஎஸ் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி டெய்லி வீடியோஸ் வரும் ஓகேவா நீங்கள் எக்ஸாமில் நல்லா படித்து பாஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள் நன்றி